வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னோடு இந்த நிகழ்ச்சியில் உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி குமார் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுர் ஷானவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் எதுவும் இல்லை அப்படின்னு சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ஜெய ராதாகிருஷ்ணன் நேற்று சொல்லிட்டு, எய்ம்ஸினுடைய அறிக்கை, அப்பலோட அறிக்கை, தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பு எல்லாவற்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது இந்த அறிக்கைகள் போதுமானது அல்ல, இந்த மருத்துவ அறிக்கைகளில் தெளிவான பதில் இல்லை அப்படின்னு நேற்று இரவு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் செம்மலை கருத்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இரண்டு தரப்பு அணுகுமுறைகளையும் எப்படி பார்க்குறீங்க? இரண்டு தரப்பு அணுகுமுறைகளையும் பற்றி பேசுவதாக இருந்தால், ஒரு முறையற்ற வெறுமனே ஒரு அரசியல் நோக்கோடு நடைபெறுகிற ஒரு விவாதமாகத்தான் அதை வந்து நாம் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்தில் மர்மம் இருந்தால், சந்தேகம் இருந்தால், ஐயம் இருந்தால், அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். அதுதான் அதில் பெரிய சிக்கலே. மக்களுக்கு ஒரு ஐயம் இருக்கிறது, மக்களுக்கு இயல்பான ஒரு சந்தேகம் இருக்கிறது, அது வேற. அது வந்து உண்மையிலேயே ஒரு முதலமைச்சருக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு அந்த நோக்கத்தில் வர சந்தேகங்கள். ஆனால் இவர்கள் முன்வைக்கிற சந்தேகங்கள் என்பது அப்படிப்பட்ட சந்தேகங்களாக நம்ம பார்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நகர்வு. இது இன்றைக்கி வந்து ஒரு கட்சிக்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குது. அதில் வந்து தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கு ஒரு ஐக்கானை பயன்படுத்துவது என்கிற அந்த ஒரு கோணத்தில் தான் அது போகுது. உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது, உண்மையிலே அந்த மர்மம் இருந்தது என்றால், அன்னைக்கு அந்த விவாதம் தான் வெளியே நடந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் கேட்டாங்க, எது கலைஞர் கேட்டார், நீங்கள் ஒரு புகைப்படத்தையாவது வெளியிடலாமே என்று. இந்த விவாதத்தை அவர் தான் தொடங்கி வச்சார். அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கலைஞரை திட்டினாங்க, கலைஞர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. இவருக்கு வந்து கொஞ்சம் கூட இது இல்லை, இப்படிலாம் கேட்கலாமா என்று அவரை நோக்கி கேள்விகள் பாய்ந்தன. ஆனால் அன்னைக்கு அவருக்கு பதில் சொன்னதுலாம் ஓபிஎஸ் இவங்க எல்லோரும் தான். இன்றைக்கி இவங்களே வந்து அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அம்மாவுடைய மரணத்தில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய டீம்ல இருக்கக்கூடிய பிஎச் பாண்டியன், மனோஜ் பாண்டியன், டீம்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லையா, 8ஆம் தேதி போராட்டம் உண்ணாவிரதம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது அவர் தானே அறிவிச்சிருக்கிறார். அதுதான் நான் கேட்கிறேன். அப்புறம் அவர் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டதுக்கு பிறகு இந்த விவாதத்தை அவர் இவ்வளவு கொதிநிலைக்கு கொண்டு போக வேண்டிய அரசியல் காரணத்தை நம்ம கண்டிப்பாக ஆய்வு செய்யணும். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த ஒரு வெளிப்படையான விவாதம் நடக்கணுமானா நடக்கணும், அதில் ஒன்றும் தவறில்லை. இதில் ரொம்ப அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய அந்த வாழ்க்கை முறை, அது வந்து இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து தனிப்பட்ட முறையிலேயே ஆரோக்கியமாக நடமாடிக்கொண்டிருந்த நேரத்தில் கூட ஒரு பொதுவெளியில் தன்னை பற்றிய விவாதம், அதாவது தன்னுடைய உடல்நலம் குறித்தோ இது பற்ற விவாதங்கள் வர்றதை விரும்பாதவங்க, பத்திரிகையாளர்களையே சந்திக்காதவங்க, ஒரு பொது வெளியில் மற்றவர்களைப் போல இயல்பாக வந்து அவங்க நிற்காதவர்கள், ஒருத்தரை சந்திக்கன்னா கூட ஒரு மிக குறைந்த நேரத்தில் வந்து அப்படி காட்சி தந்துட்டு திரும்ப போகக்கூடிய அளவுக்கு ஒரு தனிமை விரும்பி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலுக்குள்ளே தங்களை உட்படுத்தி கொண்ட ஒரு கேரக்டர். அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, தன்னை பற்றிய செய்திகள், தன்னை பற்றிய படங்கள், தன்னுடைய உடல்நிலை குறித்த செய்திகள் வெளியே விவாதமாவதை அவங்க விரும்பியிருக்க மாட்டாங்கங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது வேற ஒரு சக்தி இதுக்கு பின்னால் இருந்து பெரிய அளவில் இதை மறைச்சிருச்சு செஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம அந்த விவாதத்துக்கு போக முன்னாடி இதையும் நம்ம மனதில் வைத்து தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த நோய் தொற்று காரணமாக, நோய் தொற்று வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் காரணமாக யாரையும் பார்க்க அனுமதிக்கவில்லை அப்படின்னு அரசு தரப்பில் இருக்கக்கூடியவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நாம் வந்து சற்று கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா, 2016 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், அதில் ஜெயலலிதாவினுடைய மேடையினுடைய அமைப்பை இப்போ நம்ம நினச்சி பார்த்தோம்னா, அப்போவே இதே பிரச்சனைகளோடு அவங்க நடமாடி இருக்கிறாங்கங்கிறத
ஊகிக்க முடியுது. இந்த பக்கத்துல யாரையுமே அனுமதிக்காம, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க பிரச்சாரம் பண்ண வரைக்கும் போக வேண்டாம். இந்த பதவியேற்பு இது நம்ம இங்க இந்த வெள்ளம் ஏற்பட்ட போது அவங்க தொகுதிக்கு வரும்போது அவங்க தன்னுடைய வண்டியினுடைய கண்ணாடியை கூட இறக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆகி வெளிப்படையாக அன்னைக்கு இது விவாதிக்கப்பட்டது. இன்ஃபெக்ஷன் ஆகிடும் என்பதற்காக முதலமைச்சர் தன்னுடைய கண்ணாடியை இறக்கி கூட மக்களை வந்து பார்க்கவில்லை என்று ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அப்போ அவங்க வாழும்போதே இது போன்ற ஒரு வாழ்க்கை முறையை தான் நமக்கு காட்டியிருக்காங்க. அப்போ நீங்கள் அப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய அந்த அந்த இயலாத நிலையில் உள்ள தோற்றம் வெளியே வர்றத அந்த கேரக்டர் விரும்பியிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதற்கு பிறகு தன்னை பற்றிய இந்த எதிர்மறையான செய்திகள், அதாவது ஒரு வலிமையற்ற நிலையில் உள்ள செய்திகள், பலவீனமான செய்திகள், இது வருவதையும் அந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவர் விரும்பியிருப்பாரா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெர்சனாலிட்டியில் ரொம்ப கவனமாக இருந்த ஒரு தலைவர். இப்படி இதையெல்லாம் நம்ம இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். அப்போ வெறுமனே ஒரு நபரை அரசியல் காரணங்களுக்காக குறிவைப்பதற்கு இந்த சூழலை பயன்படுத்துவது என்கிற போக்கு தான் மிகுந்திருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. தவிர உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களினுடைய நலனின் மீது அக்கறை கொண்ட ஒரு எதிர்ப்பாக இதை பார்க்க முடியல. இந்த அறிக்கைகள் வந்து அவசர அவசரமாக வெளியிடப்படுறதுக்கு என்ன காரணம்? 8ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கக்கூடிய அணி அறிவிச்சிருக்குது. அதற்கு முன்னால் அந்த கோரிக்கையை நிறுத்து போக செய்யும் விதமாக அரசு வந்து அவசரமாக எல்லா அறிக்கைகளையும் வாங்கி தொகுத்து வெளியிடுது. இது எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை என்று சொல்வதை போல அப்படின்னு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நேற்று இரவு செம்மலை சொல்கிறாரு. இல்லை, இது அவசர அவசரமாக என்று சொல்கிறத விட இன்றைக்கி அதையே நீங்கள் இன்னொரு கோணத்தில் பாருங்கள். மரியாதைக்குரிய ஆலோ சால்வாஸ் அவர்கள் பல செய்திகளை சொல்கிறார். அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறதா இப்போ நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இது எப்போ நடத்தியிருக்கணும்? டிசம்பர் 8ஆம் தேதி நடத்தியிருக்கணும். சரி, டிசம்பர் 8ஆம் தேதி நடத்தியிருந்தால் இவர்கள் உண்மையாகவே இந்த கோரிக்கையில் அவர்களுக்கே ஒரு நம்பகத்தன்மை இருந்தது என்ற தோற்றமாவது வந்திருக்கும். ஆனால் 3 மாதம் கழித்து, அந்த 3 மாதத்தில் 2 மாதம் பதவியில் இருந்துட்டு இன்றைக்கு வந்து அரசியலில் தனிமைப்படுத்துறதுக்கு பிறகு இன்றைக்கு தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தன் ஒரு அரசியலில் நீடிக்க முயற்சிக்கின்ற முயற்சியாகவும் இன்றைக்கு முதலமைச்சருடைய புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மரணத்தையே கொச்சைப்படுத்துகின்ற வகையில் அல்லது அதை திசை திருப்புகின்ற வகையில் இன்றைக்கு பரப்புரை மேற்கொள்வது தான் அதனுடைய நோக்கமாக இருக்குது. இதிலேயே மரியாதைக்குரிய செம்புலை அவர்கள், அவர் ஒரு நல்ல சிறந்த அரசியல்வாதி. இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து காலகட்டங்களிலும் முறையாக செயல்பட்டவர். ஆனால் அவர் ஏன் இந்த நிலைக்கு போனார்னு தான் எனக்கு புரியல. என்ன காரணம்னா, அவர் சொல்கிறாரு அவருக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதுன்ற ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு அந்த நிலை ஏன் வந்ததுன்றார். அப்போது இந்த 75 நாளில் விசாரணை அவர் கேட்கல. இல்ல, அனுமதிக்கப்பட்டதற்கு முன்னும் அதுதான் இப்போ அவங்க வார்த்தைகள் அவர் தெளிவாகவே இருந்தார். இல்ல, அதுதான் பின்னும் நடந்தது. முன்னும் பின்னும்ன்றதை விட அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் அடுத்த நிலைக்கு போவாங்க. இப்போ அவர்கள் வந்து சொல்றது ஒன்னொன்னும் பின்னோக்கியே போயிட்டு இருக்காங்க. இப்போ முன்னும் பின்னும்ன்றது வேற. பின்னும்னா அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு எந்த அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையும் தர வேண்டிய நிர்பந்தமும் அவசியமும் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அதனால் பின்னும் எதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த பின்னு எடுத்திருந்தா அந்த பின்னு 2 மாதம் வந்து பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக இருந்தார். அவர் தான் அதை செஞ்சுருக்கணும். அதுக்கு முன்புன்னு பார்த்தீங்கன்னா, முன்பும் வந்து முதலமைச்சருடைய பணிகளை முதலமைச்சரை அடுத்த நிலையில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தான் செஞ்சிட்டு வந்தார். இந்த எல்லா சர்ச்சைகளுக்கும் அடிப்படையாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஷானவாஸ் முக்கியமானதாக தெரியுது. அதாவது கடந்த 2015 டிசம்பரில் மழை வெள்ளம் தொடர்பாக தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில கூட ஜெயலலிதாவால் இயல்பாக வெளியில வந்து பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸே போறேன். முதலமைச்சராக மறுபடியும் பதவி ஏற்கின்ற நிகழ்ச்சிக்கு வருகின்ற போதே அவங்க நடந்து வர முடியாம
பதவி அந்த ஏற்கின்ற நேரத்தை கூட சுருக்க வந்து உட்கார்ந்துகிட்டு பதவி ஏற்கிற ஒரு மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் உடல்நிலையிலையும் அவங்க பாதிப்புலையும் இருந்தாங்க. உடல்நலக்குறைவோடு இருக்கிறார், சிகிச்சையில் இருக்கிறார் செய்தியை அப்போதே வெளிப்படையாக கட்சி அல்லது ஆட்சி தெரிவிச்சிருந்ததுன்னா இன்றைக்கு இது போன்ற பல சர்ச்சைகள் நீங்க சொல்றது ஒரு சரியான கேள்வி, தேவையான கேள்வி. ஆனால் அந்த முடிவெடுக்கின்ற நிலையில் அன்றைக்கு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் விரும்பாத ஒன்றை அடுத்து ஒருவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது இன்னைக்கு வந்து எப்படி சரியா இருக்கும்? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை அன்றைக்கே வெளிப்பட்டிருந்தாங்கல்ல, இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக எல்லா செய்திகளும் வெளிப்பட்டிருக்கோம். அன்றைக்கு அவர்களே தன்னை பற்றிய ஒரு தவறான பிம்பம் வெளிவருவதை அல்லது அது உடல் நல பாதிப்பாக இருந்தால் கூட அது மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது தன்னுடைய மரியாதை கூட சானவாஸ் அவர்கள் சொன்னதை போல ஒரு அவருடைய பர்சனாலிட்டிக்கு அது வந்து ஒரு பாதிப்பை உருவாக்குன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அவங்க என்ன நோக்கத்தில் நினைச்சாங்கன்னு நம்ம வந்து கற்பனை பண்ண முடியாது. அதனால அவர்கள் விரும்பாத ஒன்றை எப்படி அடுத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்க முடியும்? உடல் நல குறைவு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது, அதுக்கு சிறு குழந்தைகளுக்கும் வரலாம், பெரியவர்களுக்கும் வரலாம். அதை வந்து வெளியில பகிர்ந்து கொள்றது இல்ல, என்ன சிக்கல் இருக்கு? முழுமையாக சொல்ல வேண்டியது அதுல ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இது வந்து ஆண்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பெண் தலைவர் அவர்களுடைய அதுவும் ஒரு குடும்பம் உறவுகள் அற்ற ஒரு நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு தனி போராளியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். விபரங்கள் எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை, நான் விபரங்கள் எழுது நீங்க சொல்லணும்னு கூட நான் கேட்கல. எனக்கு இயல்பாக இருந்து இருக்க முடியாத அளவுக்கு சில சிக்கல்கள் இருக்கு, அதுல இருந்து நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு கோடி காட்டிட்டு போயிருந்தா கூட இன்று வந்து இது போன்ற பல அறிக்கையில இத வந்து கோடிட்டு காட்டியிருக்காங்க. ஒரு செயற்குழுல தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் ஒன்றும் தெய்வ பிறவி இல்லை, எனக்கும் உடல் உபாதைகள் இருக்குது, நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், திடகாத்திரமாக இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன், முதலமைச்சராக இருக்கிறதுனால எனக்கு எல்லா வசதிகளும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு செயற்குழு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துருக்கீங்க, நானும் எவ்வளோ நாளைக்கு இந்த கட்சியை வந்து காப்பாற்ற முடியும், நீங்கள்லாம் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து நான் ஒரு தனி மனிதாங்க, நான் மனுஷ பிறவி தான், நான் இதை வந்து எவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னொன்று, அதுக்கு முன்னாலேயே பொது வெளியிலே என்னுடைய குடும்பத்தில் யாரும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்ததில்லை, இனி வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்னுடைய போனஸாக கருதுகிறேன், அதனால் அந்த வாழ்க்கையை மக்களுக்காக நான் பணியாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்ட பிறகு நடக்கிற அந்த சிகிச்சைகள் குறித்த சர்ச்சை நீடிக்குது. ஆனால் அப்பல்லோ அறிக்கையிலே ரொம்ப குறிப்பாக இன்னொன்று இருக்குது, அவங்க வரும்போதே அதற்கு முன்னால் எடுக்கப்பட்ட சிகிச்சைகளை குறித்து அப்பல்லோ வந்து சில பார்வைகளை வைக்கிது. அந்த இடத்துல அவங்க வந்து சரியாக தன்னுடைய உடலை பராமரிக்கவில்லை, சரியாக அந்த சிகிச்சை குறித்தும் அப்பல்லோ வந்து அப்போ அந்த ஒரு நிலையில் தான் வர்றாங்க. உள்ள இவங்க வரும்போதே அதுக்கு முன்னால் எடுத்துக்கொண்ட சிகிச்சைகள்லேயே நிறைய சிக்கல் இருக்குது என்கிற ஒரு கோணத்தில் தான் அப்பல்லோவே சொல்லுது. அப்போ நாம் அப்போ அதையெல்லாம் சேர்த்து அந்த பழைய ட்ராக் ரெக்கார்டோடு தான் சேர்த்து நம்ம இந்த பிரச்சனையை பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, தவறான மருந்துகள் எதுவும் கொடுக்கப்படலை, அவங்க உடல் பாதிக்கப்பட்டிருந்தது, தோலில் அவருக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கான ஸ்டெராய்டு மருந்தை தவிர சர்க்கரை நோய்க்கோ உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கோ தைராய்டு பிரச்சனைகளுக்கோ அவர் மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தார். அந்த ஸ்டெராய்டு சாப்பிட்டது வந்து தோல் தொடர்பான பிரச்சனைக்கு மட்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்டெராய்டு குறித்து தான் பல்வேறு கருத்துக்கள் வந்து மருத்துவ உலகத்தில் அல்லது மருந்து சாப்பிடுவதில் ஸ்டெராய்டினுடைய பக்க விளைவுகள் பற்றி பல விஷயங்கள் இருக்குது. அது இதற்காக ஸ்டெராய்டு சாப்பிட்டது, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஸ்டெராய்டு சாப்பிட்டாங்க. சர்க்கரை நோய்க்கோ உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கோ மாத்திரைகள் சாப்பிட்டதை வந்து அவங்க கேஷுவலாக தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இது அது ரொம்ப ரொம்ப ஊடுருவி ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்கத்துக்குள்ள நாம பேசவும் முடியாது. ஏன்னா நீங்க முதலமைச்சராகவே இருந்தாலும் அவங்க விரும்பினாதான் வந்து அவங்களுடைய உடல்நிலையை பற்றி அவங்க வெளியே வந்து சொல்ல முடியும். நாம வந்து பொதுப்படையாக மக்களுக்கு எழுந்திருக்கிற ஐயங்களை கொந்தளிப்புக்கான ஒரு விடையை வந்து நாம கேட்கலாமே தவிர, அதை தாண்டி நாம வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து திறந்து காட்டுங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த விஷயத்தையும் திறந்து காட்டுங்க நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் எங்களை போன்ற கட்சிகள் அந்த நேரத்தில் இதை பெருசாக நாங்கள் அதை வலியுறுத்தவும்
இல்லை. அவங்க வந்து ஏன்னா அது சம்மந்தப்பட்ட நபர் முதல்ல விரும்பணும். சம்மந்தப்பட்ட நபர் விரும்பாமல் இதை வந்து நாம் பொதுவில் வந்து விவாதிச்சுட்ருக்கிறதுல பொருள் இல்லை என்கிற கோணத்தில் தான் அன்றைக்கி இதை வந்து நம்ம பெருசாக வலியுறுத்தலை. நேரில் போய் என்ன நடக்குதுங்கிறத தெரிவிக்கணும். நாங்கள் முதல்ல எங்கள் தலைவர் தான் போகிறாரு மருத்துவமனைக்குள்ளே, எந்த கட்சியும் போகலை, எந்த தலைவரும் போகலை. அதிமுக தரப்பு மட்டுமே சொல்லிக்கொண்டிருந்த செய்தி வெளியே வந்துகிட்டு இருந்த நேரத்தில் உண்மையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம் என்கிற கோணத்தில் தான் எங்கள் தலைவர் போகிறாரு பார்க்குறாரு. அங்கே தலைவர்கள் சொன்னதை, மருத்துவமனை நிர்வாகம் சொன்னதை வெளிப்படுத்தினார். இது அதுக்கப்புறம் தான் அதுவே ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறிச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலை இதில் ரொம்ப குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த வாழ்க்கை முறை தான் இதையும் தீர்மானிச்சிருக்குது. இப்போ இதில் வந்து எவ்வளவோ வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சந்தேகம் எழுப்பக்கூடியவர்களுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப நிறைய கிடச்சிது. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் சந்தேகம் எழுப்பலை. இப்பவும் கூட சம்மந்தப்பட்டவர் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்கிறாரு. ஆனால் இந்த விவாதம் பற்றி பரவ விட்டுருக்காரு. இதில் இப்போ பாரதிய ஜனதா தரப்பும் சந்தேகத்தை வைக்கிறாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக கலைஞன் அறிக்கை விட்ட போர் பதில் அறிக்கை கொடுத்தது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான். நான் ஒரு மருத்துவர், இப்படியெல்லாம் வந்து படத்தை வெளியிட சொல்லலாமா, இப்படியெல்லாம் வந்து சந்தேகத்தை கிளப்பலாமா, நாங்கள் போய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், முறையான தகவல்களை மருத்துவமனை நிர்வாகம் தந்துக்கிட்டு இருக்குது, டெய்லி அவங்க அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் என்று அன்னைக்கு வாதாடியவர்கள் இவர்கள் தான். இன்னைக்கு அப்படியே ஓபிஎஸ் தரப்பு சொல்வதை வழிமொழிகிறவர்களும் அவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் இது தெரியுதே தவிர அதை தாண்டி அதுக்குள்ளே எந்த பொருள் இருக்க மாதிரி தெரியல. அதாவது இன்றைக்கு பன்னீர்செல்வம் கும்பல் வந்து இன்றைக்கு முழுக்க செல்வம் அணி அப்படின்னு சொல்லி அணி இல்லை தனி, அவர் அதிமுக வந்து நீக்கப்பட்டவர், அவரோட சேர்ந்து ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு இருக்காரு. அது முதலமைச்சருக்காக தந்த வீடு இருக்கிறதுனால அந்த வீட்டில் எல்லாரும் சோறு போட்டு தக்க வைக்க முடியுது. அது அரசியல் ரீதியாக இல்லை, அரசியல் போனவர்கள் இல்லை, பிரிந்து போனவர்கள் இல்லை, நடவடிக்கை பிரிய நினைப்பவர்கள் வேணா சொல்லுங்க. உங்க உங்க மேல அதிருப்தியோட இருக்கக்கூடியவர்களை என்ன பெயரிட்டு அழைப்பு? இல்லை, எங்க மேல இல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீதே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு சந்தேகம் வந்திருக்கு. மக்களிடத்தில் தவறான கருத்துக்கள் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. அது வந்து மக்களை ஓரளவுக்கு பாதித்திருக்கு, மக்களுடைய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கின்றத நான் மறுக்கல. இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்தில் ஒரு சந்தேகத்தை ஒரு தவறான பிரச்சாரத்தின் மூலமாக எங்களுக்கு எதிராக கொண்டு சென்றிருக்கார்கள் எனக்கு மாற்று சந்தேகமே இல்லை. ஆனால் இதற்கு விளக்கம் தர கடமைப்பட்டவர், விளக்கம் தர வேண்டியவர் இன்றைக்கு அந்த சந்தேகத்தை வந்து இவர் வந்து உறுதிப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருக்குதை தான் நான் வந்து விமர்சிக்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிரச்சனை, விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்கள் ஒரு நாகரிகமாக இதனுடைய நம்பகத்தன்மை உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை சொன்னார்கள். ஆனால் அதை மறுத்தவர், அதை எதிர்கொள்ளாமல் தவிர்த்தவர் ஓ பன்னீர்செல்வம். அன்றைக்கு அந்த பொறுப்பிலிருந்து கடமையிலிருந்து தவறியவர் இன்றைக்கு யாரையோ பார்த்து அந்த குற்றச்சாட்டுக்களை சொல்லுவதென்பது அவர் முழுக்க முழுக்க ஒரு நம்பகத்தன்மையற்றவர் என்பது மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவருக்கு தனக்கு அடுத்த நிலையிலே அவரை அமர வைத்து அவருடைய கடமைகளை இவரை வைத்து செய்ய வைத்த நேரத்தில் அந்த கடமைகளை சரியாக செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க தரப்புல இருந்தோ அல்லது அவளோ அம்மா மரணத்தில் சந்தேகம், அம்மா மரணத்திற்கு விசாரணை வேண்டும்னு சசிகலா தரப்பு மட்டும்தான் சொல்லல, வேற எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதாவது அந்த மாதிரி இது வந்து ஒரு 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 முதலமைச்சரினுடைய மரணம் வந்து இவ்வளவு கேலி கூத்தா மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் இருந்து நடத்தின ஒரு விஷயத்த எய்ம்ஸ் டாக்டர்கள், மத்திய அரசு ஆளுநர், மத்திய அமைச்சர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர், ஓ பன்னீர்செல்வம் அணி, இப்படி எல்லா தரப்பும் இருந்து அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லோரும் பார்த்துட்டு வந்து வெளியே அறிக்கை கொடுத்துருக்காங்க. எந்த தரப்புமே இதுல வந்து வெளியே வந்து மாற்றி பேச முடியாத அளவுக்கு சொல்றேன். எல்லாரும் வந்து இப்ப கடைசியில ஒரு பந்த அப்படியே லாவகமா ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அனைவரும் இதுல வந்து நல்லவர்கள் போல ஒரு தோற்றம் ஏற்படுத்த குடும்பங்கள்ல இது போன்ற ஒரு சிகிச்சைக்கு யாரையாவது ஒருவரை அனுமதிச்சுட்டு அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் உயிர் இழக்க நேரிட்டால்
என்னென்ன சிரமங்களை தனி மனிதர்களாக குடும்பங்களுக்குள்ள எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமோ அதே போன்ற பிரச்சனைகள் இப்ப பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கறதையும் அது அது உண்மை. அந்த உளவியல் தான், அந்த உளவியல பார்க்க செய்தியில அவர் சொல்லக்கூடிய எந்த சுயநல கணக்கும் அந்த மாதிரி இருக்காது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அல்லது ஒரு அந்த நிலைமைக்கு போயிட்டு வழியில பேசலாம், அந்த வழியோட இந்த அணி வச்சாங்கன்னா கண்டிப்பா அது வரவேற்க வழியோட இது இல்ல. அந்த வழி இருந்தா டிசம்பர் 8 வந்திருக்கணும். 3 பிறகு அந்த வழி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, இன்னைக்கு இதை பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஆளுநர் சேரவாஸ் அவர்கள் சொன்னது போல இது பன்னீர்செல்வம் மட்டும் இல்லை, பன்னீர்செல்வம் கோஷ்டி மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லுது. ஆனால் அந்த இறப்பு செய்தியை அறிவிக்கின்ற நேரத்தில் அல்லது அதற்கு முன்பு இருந்து உடன் இருந்தவர் வெங்கையா நாயுடு, அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்கின்றவரை அவர் எல்லா அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டு போய் கவர்னரை சந்திக்கின்றவரை பதவி பிரமாணம் செய்து போய்கின்றவரை அது கண்காணித்துக் கொண்டிருந்தவர் வெங்கைய நாயுடு. அப்போ அப்போ சந்தேகம் எல்லாம் வரலையா பாரதிய, அப்போ தமிழிசைக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ சந்தேகம் வரலையே? எனக்கு செம்மலை தொடர்பு செம்மலை கருத்து வந்து நாளிதழ் தமிழ் நாளிதழ் ஒன்றில் வந்திருக்கு. அதில் 2 சந்தேகங்கள் வருது. செப்டம்பர் 22 முதல் டிசம்பர் 5 வரை போயஸ் கார்டனிலும் அப்போலோவிலும் நடந்த மர்மங்கள் அனைத்தும் மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அதாவது சிகிச்சை தொடர்பான விஷயங்கள் மட்டும் நிற்கல, அது கோல் போஸ்ட்கள் நகர்ந்து போய்கொண்டே இருக்கின்றன அப்படின்னு தோணுது. ஜெயலலிதாவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் போயஸ் தோட்டத்தில் நடந்த மர்மங்களும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் சொல்றாரு. ஒன்று, இதை வந்து எங்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கு, எங்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரி புகார்கள் இப்படி நடந்தது என்று எங்களுக்கு சில புகார்கள் இருக்கு, அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு குறிப்பான புகார்கள் எதையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. ஆனால் ஊகங் மக்களை வந்து ஊகிப்பதற்கான வாய்ப்புகளை மக்களுக்கு கொடுத்துட்டு ஓப்பன் எண்டடாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையையும் முன்வைக்கிறாங்க. அதுலேயும் உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்புக்கு கீழே அல்லது அது போல வேற ஏதோ ஒரு விசாரணைன்னு அவங்க வைக்கல, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நீதி விசாரணை ஆணையம் அப்படின்னு கேட்குறாங்க. முழுக்க முழுக்க அரசியல் நகர்வு இதில் தெளிவாக தெரியுது. நீங்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு வெளிப்படையான முடிவு தெரியணும் அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தை நாடலாம். அன்றைக்கு முதலமைச்சரனுடைய நலன் மீது அக்கறை கொண்ட சாதாரண ஒரு பொது மனிதன் நீதிமன்றத்தை நாடினான். நீதிமன்றத்தில் போய் வந்து முதலமைச்சரனுடைய மருத்துவ சிகிச்சை குறித்த விவரம் வேணும், நீதிமன்றம் இதில் தலையிடணும்னு சொல்லி பொது ஜனம் வந்து போச்சுது நீதிமன்றத்துக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அவங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த தரப்பில் இருந்து யாருமே நீதிமன்றத்தை அணுகின மாதிரி தெரியலையே. நீதிமன்றத்தை அணுகாமல் மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அப்போ மக்கள் மன்றத்தில் பேசுவதன் மூலம் ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைக்கு வருமா இந்த இது போன்ற முக்கியமான விஷயங்களில்? அப்போ இது என்ன தேர்தலா? அப்போ இது தேர்தலில் வைத்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் அல்ல இது. இதுக்கு தீர்வு உண்மையிலே கிடைக்கணும்னா அதற்கென்று நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. அதன் வழியாக இவங்க போகிற மாதிரியே தெரியல. அப்போ இவங்க மத்திய அரசின் பக்கம் வந்து இதை கொண்டு போவதன் மூலம் மத்திய அரசு ஒரு மேல்மட்ட விசாரணை என்கிற அடிப்படையில் ஒரு நெருக்கடியை இங்கே கொடுக்கணுங்கிற கோணத்தில் இவங்க கொண்டு போகிறாங்க. இதில் மத்திய அரசும் சேர்ந்து தானே செய்ய முடியும். நீங்கள் ஒரு நீங்கள் முதலமைச்சரை காப்பாற்றக்கூடிய தருணம் என்பது அந்த நாட்கள், அந்த 75 நாட்கள். அந்த 75 நாட்களில் வந்து மத்திய அரசு உடன்படாமல் எதையுமே செய்ய முடியாது. மத்திய அரசினுடைய துணை இல்லாமல் எதையுமே செஞ்சிருக்க முடியாது. அப்போ மத்திய அரசினுடைய துணை, ஆளுநருடைய துணை எல்லாம் இருந்தால் தான் எதுவுமே நடக்கும். அப்போ அப்போ எதுவுமே நடந்திருக்கு, நடக்குதா நடக்கலையாங்கிறது விவாதம். ஆனால் அப்படியே நடந்திருந்தாலும் கூட அதில் எல்லோரும் சேர்ந்தானே வர்றாங்க. அப்போ அது அப்போ இது 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 முழுக்க முழுக்க இது விவாதத்தை வந்து இப்படியே விவாதமாகவே வைத்திருப்பதற்கான முயற்சியாகத்தான் தெரிவித்து தவிர இதுக்கு ஒரு தீவிர மாதிரி தெரியல. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போ முதலமைச்சர் வந்து எப்படி என்ன சூழலில் அனுமதிக்கப்பட்டார்கள்னு அன்னைக்கு அப்பல்லோவில் இருந்து வெளிவந்தது வந்து ஒரு காய்ச்சல், சாதாரண நீர்ச்சத்து குறைபாடுனாங்க. இன்றைக்கி எய்ம்ஸ் என்ன சொல்கிறாங்க? மயக்க நிலையில் வந்தாங்கங்கிறாங்க. இப்போ வந்து இப்படி ஒவ்வொன்றா வருது. இப்போ அது கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு அந்த முதலமைச்சர் வந்து ஒரு மக்கள் தலைவர், அவர்கள் வந்து இப்படிப்பட்ட மயக்க நிலையில் அனுமதிக்கப்பட்டாங்கன்னா ஒரு பெரிய கொந்தளிப்பு தமிழ்நாட்டில் ஏற்படும். எனவே நண்பர் ராதாகிருஷ்ணன் வந்து ஃப்ரண்ட் லைனில் அவருடைய ஸ்டோரியில் வரும்போது மயக்க நிலையில்
கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு அவருடைய ரிப்போர்ட்ல ஃப்ரண்ட்ல என்ன சொல்லியிருந்தாரு. அது இப்போ அறிக்கையில் உண்மையாயிருக்கு. அன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட தவறான தகவல் பரப்பாதீங்க, பரப்பினவங்க மேல நாங்க கேஸ் போடுவோம் என்று தமிழச்சி வரைக்கும், பிரான்ஸ் தமிழச்சி வரைக்கும் கேஸ் போட்டது தமிழக அரசு தான். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அப்போ சந்தேகம் எழுப்பியவர்கள் மக்கள், அந்த மக்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரித்ததும் செய்ததும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகாரத்தில் இருந்து. அப்ப இன்னைக்கு அவங்களே அதை கேட்கிறாங்கன்னா மக்கள் கேட்கிற பார்வை வேறு, இவர்கள் கேட்கிற பார்வை வேறு. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனோட அரசு கொறடா ராஜேந்திரன் நேற்று திடீரென்று ஆலோசனை நடத்தினார் அப்படின்னு செய்தி போட்டிருக்கு. செய்திக்கு அடுத்த வரியாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்னு அதிமுக வட்டாரங்கள் சொல்லி தெரிவித்தன அப்படின்னு செய்தி சொல்லுது. இன்றைய அரசியல் சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் நிலையில் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா, எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இருந்தாலும் செய்தி அப்படி சொல்லுது, அதாவது நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுதான் அதில் பார்க்க வேண்டியது. நீங்கள் சொன்னது போல் அரசியல் சூழலும் கட்சியின் சூழலும் வந்து இன்னைக்கு என்ன இடத்தில் இருக்கிறது என்பதை வைத்து அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அதை பார்க்கும்போது கட்டாயமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. வேணா ஓபிஎஸ் மீதும் மாஃபா பாண்டியராஜன் மீதும் வேணால் நடவடிக்கை எடுக்கலாம், அவங்கள தான் நீக்கியிருக்காங்க. அதுவே நமக்கு வந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணம். மற்ற யார் மீதும் கட்சி ரீதியான நடவடிக்கை கூட அவங்க இன்னும் எடுக்காமல் இருப்பதிலிருந்தே இதுவும் பதவி நீக்கம் வரைக்கும் போக மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து அவங்க போனவர்களை கூட மீண்டும் தங்கள் பக்கம் சேர்ப்பதற்கான முயற்சிகளை வேணா எடுப்பாங்களே தவிர முழுமையாக நீக்கி ஓபிஎஸ் அணிக்கு வலு சேர்ப்பதற்கான எந்த ஒரு உத்தியையும் அதிமுக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கையாளாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு அதிமுகவை எல்லா தலைவர்களும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க. அப்போ இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய இயக்கத்தில் ஆணைகளை மீறி செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தானே இராணுவ கட்டுப்பாடு. இல்லை, சூழலுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறத வந்து இராணுவ அமைப்பு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லை, அது வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இருந்த நிலைமை வேறு, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேறு. இன்னைக்கு இந்த 10 நாள் நெருக்கடியையும் தாண்டி இந்த அளவுக்கு அந்த கட்சி நிற்பதே பெரிய விஷயம்ன்ட்டு தான் அரசியல் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. இதுவே வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அந்த அவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியில் வந்து திரும்ப ஆட்சியை வந்து தக்க வைத்து கொண்டதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் என்று தான் பார்க்கப்படுகிறது. அதனால் அதுக்கு சுற்றி சுற்றி அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. மேலிருந்த அழுத்தங்கள், களத்தில் வந்து எதிர்மறையான கருத்துக்கள் மேலோங்கி நிற்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கட்சி தலைமையில் இருந்தா பாரதிய ஜனதா தலைமையில் இருந்து மத்திய அரசினுடைய அழுத்தங்கள் ஏன்னா இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால வந்து பெரிய அளவில் அந்த ஓபிஎஸ் அணி வலுப்பெறக்கூடிய வகையில் எதையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தரப்பையும் அழைத்து அவர் பேசிகிட்டு இருக்கார் டிடிவி தினகரன். நடிகர் நடிகைகள் உட்பட அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரக்குழு உட்பட ஒவ்வொருவரையும் சந்தித்து பேசுகிறார். சசிகலா அவர்களும் வந்து அதை செஞ்சாங்க. சம்பத் வெளியே போகிறாரு அல்லது எதிர்மறையான கருத்தை வைக்கிறாருங்கிற செய்தி வந்த உடனே அவரை கூப்பிட்டு பேசிய ஒரு காட்சியெல்லாம் பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சாத்தியமே இல்லை. அவங்க வந்து வேறு ஒரு விவாதத்தில் வேறு ஒரு நடராஜ் பேசுனதுக்கே நடராஜ் மேலே நடவடிக்கை எடுத்தவங்க. இந்த மாதிரியான அளவுக்கு அவர் மலைச்சாமி ஐஏஎஸ் மேலே நடவடிக்கை எடுத்தவங்க இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஒரு பொது கருத்து விவாதத்தில் வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு கூட நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கம் செய்த அளவுக்கு எடுத்தவங்க ஜெயலலிதான்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இவ்வளவு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டார் சம்பத். ஆனால் அவரை கூப்பிட்டு பேசிய ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு இன்னைக்கு இவங்களுடைய நிலைமை இருக்குது. அப்போ இது அப்படிப்பட்ட ஒரு 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 பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களையே இழக்க தயாரில்லை அப்படிங்கும்போது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்த பதவியோடு இருக்கிறவர்களை கட்டாயமாக இவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதாவது
மரியாதை குரு சானவாஸ் அவர்கள் சொல்கிறதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குது. அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய அந்த அவர்கள் இருந்த அந்த அவங்களுக்கு இருந்த அந்த அந்த கண்ட்ரோலிங் பவர் நிச்சயமாக வந்து உடனடியாக மற்றவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான சூழலும் இன்னைக்கு இல்லை. எனக்கு நீங்கள் ரெண்டு பேர் சொல்லும் போதும் நான் முடிச்சிடறேன். சந்தேகம், நீங்கள் அந்த 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 ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த சொல்கிறீங்க, அதில் எனக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னென்னா, சிறிய விஷயமாக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது வந்து அதுதான் பண்பு. அது அப்படி எடுக்காம கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு பேசி சமாதானம் செய்து வென்றெடுக்கிறது அல்லது கட்டுப்படுத்தி ஸ்ட்ரீம்லைன் பண்றது அப்படிங்கிறது வந்து கட்சியினுடைய பலவீனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் வந்து நீங்க பேசுறீங்க. சசிகலாவே சம்பத்தை கூப்பிட்டு பேசியது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இரண்டு சூழலையும் சொல்றேன் நான். இல்ல இல்ல, அத வந்து ஆளுமை திறன், இது வந்து பலவீனம், அந்த கோணத்துல நான் பேச வரல. இல்ல அது அப்படி நான் ஒப்பிட வரல. நீங்க அப்படி சொல்லல. நான் சொல்றேன், அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட தேவைப்படுகின்ற நேரத்தில் அழைத்து பேசிய சம்பவங்கள் உண்டு. ஆனால் ஒரு சில நேரங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுத்துவிட்டு அதை திரும்ப பெற்றதோ அல்லது அவர்களுக்கு உதாரணத்தையே சொல்றேன். மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறுகின்ற சூழல் வந்தபோது அவர் ஈரோட்டில் இருந்தார். ஈரோட்டில் இருக்க சொல்ல உடனடியாக பேசினாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசினாங்க, மற்றவங்க பேசினாங்க, அந்த செய்தி மட்டும்தான் தெரியும். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயற்குழுவில் பேசுகின்ற பொழுது சொன்னாங்க, அந்த செயற்குழுக்கு அவர் வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் வந்து அறிக்கை தரேன்னு சொல்லிட்டு அறிக்கை வரல, அதை ஒட்டி செயற்குழுவில் வர சொல்ல இன்னைக்கு இருக்கிற மதுசூதனிலிருந்து கடுமையாக விமர்சித்த நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னாங்க, முத்துசாமியை பற்றி எனக்கு தெரியும், அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அவர் சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாத தடுமாறுவார், அவர் அதனால் அவர் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பேசுனது மட்டும்தான் தெரியும், நீங்கள் அதை வச்சு பேசுகிறீங்க. அதுக்கு முன்னால் சின்னம்மா பேரை சொல்லி அவங்க முதல்ல அவர்கிட்ட பேசுனாங்க. அவர் பேசுனதுக்கு பிறகு அவர் வந்து நான் இங்கே ஏன் அங்கே இருக்கீங்க, சென்னைக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கு பிறகு அவர் வரணும்னு சொல்லிட்டு வரல, அதுக்கு பிறகு தான் நான் பேசணும்னு சொல்லி அம்மாவே சொன்னாங்க. அதனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரை அழைத்து பேசுவது என்பது ஒரு வந்து அம்மாவை கையாண்ட முறை தான். இன்றைக்கி இராணுவ கட்டுப்பாடோடு அன்னை தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து இருக்குன்றதுக்கு ஒரே உதாரணம், சட்டமன்றத்தில் அமளி நடந்த நேரத்தில் அன்னை தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்டுப்பாடோடு எந்தவித கலவரத்திற்கும் இவர்கள் பலியாகாமல் ஒரு எதிர்வினை ஆற்றுவார்கள், அதை வைத்துக்கொண்டு ஒரு சட்டமன்றத்தில் கலவரம் உருவாக சூழ்நிலை வந்துவிட்டது என்ற ஒரு நிலையை உருவாக்கி செய்யற நேரத்தில் கூட அமைதி, அதுதான் அதுதான் கட்டுப்பாடு. கொரடா உத்தரவுக்கு கட்டுப்படாத ஒரு 11 பேர் இருக்காங்க. அதுதான் கொரடா உத்தரவுக்கு கட்டுப்படல, ராணுவ கட்டுப்பாடு, எல்லாரும் அமைதியா இருந்தோம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒழுங்காக இருந்தோம் சொல்றீங்க. கொரடா உத்தரவுக்கு கட்டுப்படாத 10 பேர் இருக்காங்க. இல்ல, கொரடா உத்தரவுக்கு கட்டுப்படலன்றது மட்டும் இல்ல, அவங்க கட்சியினுடைய நிலைக்கே கட்டுப்படாம தான் இன்னைக்கு இருக்காங்க. கட்சியினுடைய தலைமைக்கு அதுதான், அவர்களில் இரண்டு பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்களில் ஒன்று இரண்டு பேர் இன்றைக்கு தொடர்பில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நிலையை விளக்கி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் அதிலிருந்து விடுபட நினைக்கின்ற பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும். அதை மீறி அவர்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து எந்த சூழ்நிலை, ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்த வேண்டும், பிளவுபடுத்த வேண்டும், அதை எப்படியாவது இந்த நேரத்தில் இந்த இயக்கத்தை பலகீனப்படுத்திவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு சில சக்திகள் முயற்சிக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் இடைக்கால முதலமைச்சராக, கேர்டேக்கர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சொன்னது, முடிக்க வரேன், நீதிமன்ற நீதிபதியை வைத்து விசாரணை கமிஷன் அமைப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் நிலை என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் நீதி விசாரணைன்றாங்க. ஆக இவங்க எந்த கட்டுப்பாட்டுக்கு போக விரும்புகிறாங்க அல்லது யாரை இவங்க நம்புறாங்கன்றதுக்கு என்னுடைய வெளிப்பாடு தான். அன்னைக்கு அவர் சொன்னார், நீதிமன்ற விசாரணை, நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும்னு தான் அவர் உத்தரவிட்டதாக சொன்னார். ஆனால் அவரே அன்னைக்கு சொன்ன நிலைப்பாட்டிலிருந்து
இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அதுவும் அவங்க வார்த்தைக்கு சரியா கட்டுப்பாட்டில்ன்றாங்க. ஒரு விசாரணை கமிஷன் போது எந்த அரசாங்கம் கட்டுப்படாமல் ஒரு சுதந்திரமாக தான் அமைக்க முடியும். ஆனால் இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அமைக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள் என்பதை தெரிவிக்கின்ற செய்தியாகத்தான் பார்க்க முடியுமே தவிர, இதை வந்து முழுக்க முழுக்க மைத்ரேயன் போன்றவர்கள் இன்றைக்கு அந்த குழுவை தனியாக அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்லது அவருடைய தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துகிறார்கள் என்பது. ஒரு மாதத்துக்கு முன்னால இவர்களை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார் அல்லது இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னு சொல்லும் போது ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் மேல எல்லா குற்றச்சாட்டையும் நீங்க உங்க கட்சியிலேருந்து வச்சாங்க. இப்போ வந்து அப்போ சொல்லாத பெயர்களை இப்ப புதுசா சேர்க்கறீங்க. இப்போ கூட நான் வந்து பேர் வந்து புதுசா சேர்க்கல, ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த பேர். அன்றைக்கு நீதிமன்ற விசாரணை கேட்டவர்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடுன்ற வாசகத்தை அவங்க பயன்படுத்த சொல்ல எங்க சந்தேகம் வரதானே செய்யும். அவங்களுக்கு யாரோ பொதுமக்கள் சொல்ற சந்தேகத்தெல்லாம் இவங்க வந்து அதுக்கெல்லாம் விளக்கம் தரணும்னு சொல்லி கேட்கிறவங்க இப்ப இதுக்கு யார் விளக்கம் தர்றது? இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் விசாரணை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் அல்லது தேவை ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நேற்று காலத்தின் குரல் நிகழ்ச்சியில வந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி அறிக்கைகள்ல உடன்பட்டு போனார். அதுல சந்தேகம் அப்படின்லாம் ஒன்றும் பெரிய அளவில் அவர் கேள்வி எழுப்பல. இல்ல, ஆனா மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் சந்தேகம் எழுப்புறாங்களா? அவங்க சந்தேகம் எழுப்புறாங்க. அதுதான முக்கியமான குரலா நம்ம பார்க்கணும். அப்போ கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிகழ்ச்சிகள்ல பேசுறாரு. அப்ப அவருடைய கருத்துக்கு மரியாதை கிடையாது. அமைச்சர் பதவியிலேயோ வேறு பதவியிலேயோ இருக்கிறவங்க சொல்றதை மட்டும் தான் நீங்க ஏற்றுக்குவீங்களா? இல்ல, அதிகாரம் யார்ட்ட இருக்குன்னு பாக்கணும். அதிகாரத்தின் குரலா தான் நம்ம பார்க்கணும். நீங்க வந்து செய்தி தொடர்பாளர்கள் இவர்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க. எடுத்த முடிவை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அப்படியே பார்த்தா எடுக்கப்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா நீங்க இது போன்ற ஒரு முக்கியமான நபர்கள் தான். அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து சந்தேகம் எழுப்புறாங்க, விசாரணை வேணுங்கிறாங்க. அந்த கோணத்துல தான் பேசுறாங்க. அதை நம்ம பார்க்கணும். அது பலகுரல் இசை. ஆமா ஆமா, அது அதிமுக மாதிரி ஒரு ராணுவ கட்டுப்பாடு அங்க கிடையாதுன்னு சொல்றேன். அண்ணா, இப்ப இது பேசிக்கிட்டு இருந்த விஷயத்துல எனக்கு என்ன பார்வைனா, நீங்க இன்னைக்கு இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே விட்டுருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இதில் பெரும்பாலானோர் இப்போ என்ன சொல்கிறாங்க பின்னரசியல் பேசப்படுதுன்னா, இதில் போயிருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து சசிகலா எதிர்ப்பு என்கிற கோணத்தில் போகலை. போனவங்க எல்லாம் உள்ளூர் அரசியல் கணக்கோடு போயிருக்கிறார்கள். இப்போ வந்து விழுப்புரம் எம்பி ஏன் போனார்னா அவருக்கும் சிவி சண்முகத்துக்கும் ஆகாது, அதில் வந்து இவர் ஓவர் ஹேண்ட் எடுத்ததில் அவர் பிடிக்கலை அப்படின்னு. செம்மலை ஏன் போனார்னா எடப்பாடிக்கும் செம்மலைக்கும் ஆகாது. இப்படி இப்படிப்பட்ட முரண்பாடுகளில் ஒருவர் அதிகாரம் பெறுவது இன்னொருவருக்கு பிடிக்காம ஜெயலலிதா இருந்தபோது அதை வந்து சகிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி கோணத்தில் அணுக முடியாதுங்கலாம் சகிச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் தங்களை வந்து அதேமாரி பொன்னையன் வந்து அவைத்தலைவர் பதவி எதிர்பார்த்தாரு, அது கிடைக்கலன்னு போறாரு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, அரசியல் ரீதியாக பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் இது போன்ற நிலையில் போயிருக்கிறாங்க. அதனால மேல் உள்ள தலைமையை எதிர்த்து தலைமையின் மீதான வெறுப்பில் போயிருந்தாங்க அல்லது தலைமையை வந்து காலி பண்ணணும்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா அவங்க மேலே இப்போ ஓபிஎஸ் மேலே நடவடிக்கை எடுத்த மாதிரி, பாண்டியராஜன் மேலே நடவடிக்கை எடுத்த மாதிரி இவங்க மேலாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இப்போ அவர்களிடத்துல தினகரன் பேசணும். அதாவது உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்படும், உங்க மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் வந்து இதுல குறுக்க நிற்காது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைக்கு யாரும் குறுக்க நிற்க மாட்டாங்க அப்படின்னு. அது அப்படிதான் தெரியுது. நீ அதுதான் வந்து இதுல நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப போனவங்க கூட பெரும்பாலும் திரும்ப இந்த அணிக்கு வந்துருவாங்கிறது தான் இப்ப இருக்கிற இந்த சூழலை பார்க்கும்போது நமக்கு புரியுது. அதாவது பார்த்தாலே தெரியுது என்ன நடக்குது அப்படிங்கிறது. நீங்க அந்த பதவி ஏற்புக்கு முன்னால் வரை, முந்திய நாள் வரை அல்லது அன்றைய நாள் வரைக்கும் கூட ஓபிஎஸ் அவருடைய இல்லத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு படையெடுப்பு நடந்தது, எவ்வளவு பேர் அன்றாடம் போயிட்டு இருந்தாங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிமுகவில் உள்ள பல தரப்பினரும் போய் வந்து அந்த அந்த இடத்த வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் திரள்ற இடமா மாத்திக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி அரசு பதவியேற்ற அன்றையில இருந்தே அந்த காட்சியை பார்க்க முடியல தமிழ்நாட்டில். அப்படியே அது நின்று போய்விட்டது. அப்படியே நின்று போய்விட்டது, குறைந்து போய்விட்டதுன்னு கூட சொல்ல முடியாது, நின்று போய்விட்டதுங்கிற அளவுக்கு அது அப்படி அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன காரணம்?
அப்போ உண்மையிலேயே இவங்க மேலே ஒரு பெரிய ஒரு அதிருப்தியும் ஒரு எதிர்நிலையும் இருந்ததுன்னா அது தொடர்ந்துருக்கணும்ல. அப்போ யார் வலிமை பெறுகிறார்களோ அந்த பக்கம் அப்படியே சாய்ந்து விடுவது என்கிற கோணத்தில் தான் பல பேர் இருந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு இவங்க வந்து திரும்ப வலிமை பெற்றிருக்காங்க அப்படின்னோடனே எல்லாம் அப்படியே சாஞ்சிட்டாங்க. அப்போ போனவங்களும் திரும்ப மீண்டும் இங்கே திரும்புறதுக்கான சூழல் தான் இருக்குது. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஒரு அறம் சார்ந்த சண்டை அல்ல, அதிகாரத்துக்கான சண்டைங்கும் போது அதிகாரம் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் திரும்ப வந்துடுவாங்க. அதாவது மரியாதைக்குரிய கடக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்கிற முயற்சி வந்து சரியான முயற்சி. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தால் எதை செஞ்சுருப்பாங்களோ அதை தான் செஞ்சிட்ருக்காரு. என்னென்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களே ஒரு செயற்குழு பேச சொல்ல சொன்னாங்க, இந்த அணி ரெண்டு அணியாக பிரிஞ்சிருக்கு, பலர் பல நேரங்களில் உள்ளூர் பிரச்சனை காரணமாக மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களுக்குள் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் காரணமாக கட்சி விட்டு போகிறதும் வர்றதும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே சிலர் ஒரு சிலர் வந்து வெளியேறுகின்ற சூழ்நிலை, ஒரு சிலர் வாய்ப்பு இழந்தவர்கள் அவர்கள் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கு வெளியேறுகின்ற சூழ்நிலை இருந்திருக்கு. அது வந்து இல்லைன்னு சொல்லல, ஆனால் அது வந்து தொடர்ந்து இருக்கு. இன்னும் சொல்ல போனா புரட்சித் தலைவி அம்மா அவரும் மிக தெளிவா சொன்னாங்க, அணிகள் பிரிந்த நேரத்தில் அல்லது வேறு முகாம்களில் இருக்கின்ற நேரத்தில் பலர் என்னை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள், என்னை விமர்சித்தவர்களை கூட நான் பக்கத்தில் வைத்திருக்கிறேன், பதவி தந்திருக்கிறேன், எனக்கு அடுத்த நிலையில் கூட வைத்திருக்கிறேன். ஓபிஎஸ் கூட கட்சி பிரிஞ்ச நேரத்தில் என் மாற்று அணியிலிருந்து நான் முடிச்சிடறேன், விமர்சித்தவர் தான், இல்லை நான் சொல்கிறேங்க விமர்சித்தவர்கள் தான், ஆனால் அவர்களை எல்லாம் இன்றைக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறேன் என்றால் நான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இந்த கட்சியில் இருக்கின்ற அத்தனை பேரையும் சமமாக பார்க்க வேண்டும், அப்போதான் நான் இந்த கட்சியை நல்ல முறையில் நடத்த முடியும், இந்த கட்சியை வளர்க்க முடியும். இந்த என்னை தாக்கினாங்க, இல்லை என்னை எதிர்த்தாங்க, என்னை தாக்கினாங்க, என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இந்த கட்சியில் வர்றவங்களை நான் வந்து அவங்கள வந்து வேறுபடுத்தி பார்த்து அவங்களுடைய வாய்ப்புகளை நான் பறிச்சேன்னா நான் வந்து இந்த கட்சிக்கு துரோகம் செய்கிற நிலை வரும். அதனால் அதே நிலையில் தான் இன்னைக்கு சின்னம்மாவை விமர்சித்தவர்களாக இருந்தால் கூட இந்த கட்சியினுடைய ஒற்றுமையை கருதி அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வந்து ஒருங்கிணைப்பதற்கும் அவர்களுடைய சேவையை இந்த கட்சிக்கு பயன்படுத்துவதற்கும் ஒற்றுமையை கட்டமைப்பதற்கும் இதை முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இஷ்யூ வந்து பேரவைத் தலைவர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம். ஆமா, கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதன் அது விவாதத்துக்கு வரும்போது, அது வாக்கெடுப்புக்கு வரும்போது இந்த 11 பேருடைய ரோல் வந்து முக்கியமான ரோல் கட்டாயமா இல்லை? அது வந்து நீங்கள் அப்போ வந்து நீங்கள் அப்போவும் இதே போல் கொறடா உத்தரவை மீறி செயல்படுவதை ஒரு கட்சி வந்து பார்த்துட்டு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அல்லது அந்த சூழலை எதிர்கொள்வதற்கு முன்னால் இதை சரி செய்வதற்கான உத்தியாக கூட இது இருக்கலாம், இருக்கலாம், எடுத்தாகணும். ஏன்னா பாண்டியராஜன் பேசும்போது தொடர்ந்து சொல்லி வர்றாரு, சட்டப்பேரவை கூடும்போது பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். கட்சியின் பொதுச்செயலாளராக ஓபிஎஸ் வருவார் என்றெல்லாம் அவர் வந்து தொடக்கத்திலேயே பேசிட்டு இருக்கார். நிறைய விஷயங்கள் திமுக ஆட்சி மலரும் அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு. ஆமாம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இவங்க வந்து எதுவும் ஒரு அவசரப்பட்ட முடிவுகளின் மூலம் வந்து அதற்கு வலிமை சேர்த்துட மாட்டாங்கன்னு தான் தெரியுது. ஏன்னா அது பார்த்துட்டாங்க, ஒரு 10 நாளில் வந்து என்னென்ன மாதிரியான சூழல்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க. அதனால அதுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, இது அதிமுக இல்லை, நீங்கள் தேமுதிகால இருந்து முடிவு அப்படிங்கிறது வந்து எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. அதான் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய நிலையிலிருந்து பார்த்தா அவசரப்பட்ட முடிவாக தான் மாறிடும். அதாவது கட்சியை விமர்சிச்சிட்டாங்க, இப்போ ஓபிஎஸ் மேலேயும் மாஃபா மேலேயும் எடுத்த நடவடிக்கை மாதிரி மற்றவங்க மேலே அவங்க எடுக்கலைங்கும் போதே அவங்க அதை நிதானமாக கையாளுறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது அதிமுகன்னு இல்லை, நீங்கள் தேமுதிகாலேருந்து மாஃபா உட்பட எல்லா எம்எல்ஏக்களும் நிறைய எம்எல்ஏக்கள் வந்தாங்க அதிமுகவுக்கு. விஜயகாந்த் அவர்கள் இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் நீக்கலை. கடைசியில் பதவியெல்லாம் வந்து முடிய போகிற நேரத்தில் தான் அந்த நீக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது. அப்போ இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். அதனால் வந்து அந்த கட்சியை விட்டு நீக்கி அது மற்ற தரப்புக்கு வாய்ப்பாக அதை மாற்றி கொடுப்பதற்கு யாருமே முன்வர மாட்டாங்க.
முடிந்த வரைக்கும் அவங்கள தக்க வைத்து கொண்டு அதை வந்து ஒரு அந்த நம்முடைய கட்சியினுடைய நிலையை காப்பாற்ற முடியுமா என்பது என்று மட்டும்தான் பார்ப்பாங்க எல்லாம். அதனால அதுதான் இன்னைக்கு இருக்கிற அதிமுகவும் பார்க்குறாங்க. பேரவைத் தலைவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம், அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது இப்போது அதிருப்தியில் இருக்கக்கூடிய 11 MLAக்கள் 11 MLAக்கள்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஊடகங்களில், நீங்க 9 MLAக்கள் தான் சொல்லுவீங்க, ரெண்டு பேரை நீங்க வந்து கட்சியை விட்டு நீக்கியாச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சிலர் வந்து மறைமுகமா சந்திச்சுட்டு இருக்காங்க, அதனால அது 9 MLAக்கள் பார்வைக்கு தெரியுமே தவிர உண்மை இல்லை. அற்புதம் நிகழும் அப்படின்னு மாஃபா பாண்டியராஜன் சொல்லியிருக்கிறார். அது அவங்களையும் மறைமுகமாக இந்த 120 இல்ல அவங்களுக்கு இல்ல அது மாப்பா பாண்டியராஜன் சொன்னதுல வந்து நீங்க அர்த்தம் கண்டுபிடிக்கிற முடிக்கிற முயற்சி பண்றது ஒரு வீண் வேலை. ஏன்னா அவர்களுக்கு யார் அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த அசைன்மெண்ட் அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில செயல்படுத்த முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. அதுதான் மைத்ரேயனும் பாண்டியராஜனும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிலர் வந்து பலியாயிருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையானவர்கள் உண்மையான முறையில் உழைப்பின் மூலமாக கட்சியினுடைய விசுவாசத்தின் மூலமாக பதவிக்கு வந்தவர்கள் அதை புரிந்து கொள்வாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் இது முழுக்க முழுக்க முதல்ல ஆட்சி மாற்றம் என்பது நிகழாதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக நீடிப்பார், நாங்கள் எல்லாம் டெல்லியில் பேசிட்டோம், டெல்லியிலேருந்து கவர்னருக்கு உத்தரவே போட்டாங்க, அதை செயல்படுத்துவார்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை சொல்லி தான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது முடியாமல் போச்சு. அடுத்து கட்சி வந்து பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தான், அது தேர்தல் கமிஷனோட பேசிட்டோன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாற்றம் வரும் அல்லது அதிர்ச்சி நிகழணும், ஒரு அதிர்ச்சி நிகழாது. பட்ஜெட் வந்து நல்ல முறையில் வெளியேறணும், அது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கணும். நாட்டு மக்களுக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை, அதிமுகவுக்கு எந்த அதிர்ச்சி இல்லை, பாண்டியராஜனுக்கு வேணால் அதிர்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா அவருடைய பதவி போய் அவர் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத இழந்தோம் என்ற அதிர்ச்சி அவருக்கு வரும். அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாலே இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லை சமாதானப்படுத்துகிறாங்களாங்கிறதையும் சமாதானப்படுத்துறது வாய்ப்பு அதிகம். ஏன்னா நடவடிக்கை எடுத்தால் அப்புறம் அவங்க பதவி நீக்கம் செய்யப்படும், அப்புறம் தேர்தல் வரும். இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் நிறைய சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் வர்றது ஆளுங்கட்சி விரும்பாது, இப்படிப்பட்ட சூழலாம் இருக்குது. அதனால அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இன்னும் சொல்ல போனால் பேரவைத் தலைவர் மீதான வாக்கெடுப்பில் வந்து இதில் இப்போ எதிர் அணிக்கு போனவங்க கூட இந்த அணிக்கு வந்து வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் தான். நிச்சயமாக பன்னீர்செல்வம் தொகுதியில் இடைத்தேர்தல் வர்றதை நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு அவர் மற்றவங்கெல்லாம் போய் தொகுதியில் போய் கேட்டுட்டு வரணும்னு சொல்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் தொகுதிக்கு போக முடியாமல் தான் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் பன்னீர்செல்வம் தொகுதியில் தேர்தல் வர்றதை நாங்கள் விரும்புகிறோம். சரி, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.